அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வெலாசிட்டி செலக்டர் ஆர் ஃபில்டர். வெலாசிட்டி செலக்டர்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பெண்டிகுலராக இருக்கிற ஒரு செட்டப்புக்கு பேர் தான் என்னது, வெலாசிட்டி செலக்டர். செலக்டர்னாவே என்ன மீனிங், நிறைய வெலாசிட்டியில் ஒரு பார்ட்டிகல் வருது அப்படின்னா, ஒவ்வொரு வெலாசிட்டியில் வருதுன்னா, ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் வர பார்ட்டிகல் மட்டும்தான் அந்த ரெண்டு ஃபீல்டுனாலேயும் டிஃப்ளெக்ட் ஆகாமல் ஸ்ட்ரைட்டாக போகும் அப்படிங்கிறதான் வெலாசிட்டி செலக்டரோட வேலை. சரி, ரைட். ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இப்படி இருக்குன்னு வச்சுங்களா, இப்படி வருது. இப்படி போட்டாவே என்ன அர்த்தம், மேலே பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, கீழே நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் டு நெகட்டிவ் சார்ஜ். சரி, அப்போ இங்கே நெகட்டிவ் சார்ஜ் போட்டுக்கோமே கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இங்கே என்னவாக இருந்திருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ். ஓகேவா, ரைட். அதனால தான் ஃபீல்டு லைன் இப்படி வருது. இப்போ ஒரு ப்ளஸ் கியூங்கிற சார்ஜு பார்ட்டிகல் இப்படி என்டர் ஆகுது. என்டர் ஆகும்போது என்னாகும், ஃபீல்டுக்குள்ளே வர வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வரும். ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆகணும்னா என்ன போவோம், இது பாசிட்டிவாக எதை நோக்கி போவோம், நெகட்டிவ். அப்போ இப்படி என்டர் ஆகும், இப்படி என்டர் ஆகி இப்படி இதாகிடும். இதுக்கு மேலே என்னாகும், ஃபீல்டு இல்லையா, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிடும். ஓகேங்களா. சரி, ரெண்டாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு இது இன்வெர்ட்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னது, இது இன்வெர்ட்ஸ். ஓகே, இங்கே அதே சார்ஜ்டு பார்ட்டிகல் ப்ளஸ் கியூ வருது, என்டர் ஆகுது. என்டர் ஆனால் எப்படி இதாகும், ஃப்ளெமிங்கின் லெஃப்ட் கண்ட்ரோல். இது என்னது, இந்த ஃபிங்கர் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது இன்வெர்ட்ஸா, அதனால் இன்வெர்ட்ஸ்னு வச்சுக்கிறேன். இதை சார்ஜ் ஃப்ளோ என்னது, கரண்ட் மாதிரி தானே. அப்போ கரண்ட் எப்படி வருது, இப்படி வருது. அப்போ இது, அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபோர்ஸ் எப்படி போவோம், மேலே அப்வேர்டு. அப்போ இது அப்வேர்டு. நல்லா பார்த்துங்க, திரும்ப எழுத முடியாது, நம்ம இப்படி செக் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ இது என்னது, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் என்னது, டவுன்வேர்டு. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்னது, அப்வேர்டு. நல்லா பார்த்துங்க படத்தை. ஓகேங்களா, ரைட். இதை இப்போ அழிச்சிரும். இப்போ ரெண்டு ஃபீல்டுமே சேர்ந்தாப்பில் இருக்குது, ஆனால் ஒன்று ஒன்று எப்படி இருக்குது, பர்பெண்டிகுலராக இருக்குது. அதுக்கு இப்படி போட்டுக்கும், இது பாசிட்டிவ் சார்ஜு, இது நெகட்டிவ் சார்ஜு. ஓகே, போட்டுவிட்டோமா. ஃபீல்டு லைன் இங்கே போட்டு காமிக்கல, எனக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டே இருக்குது. என்ன இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டே இருக்குது. சரி, இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன் என்னது, அப்பிலேருந்து டவுனுக்கு வருது. அப்படி வச்சுக்கோமே, அப்பிலேருந்து டவுனுக்கு வருது. மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் என்னது, டுவர்ட்ஸ் த போர்டு, இப்படி போகுது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போகுது. அப்போ ரெண்டு ஒன்று கொண்டு எப்படி இருக்குது, பர்பெண்டிகுலர். அப்போ இந்த கண்டிஷன் ஓகேவா, ஓகே. ஃபஸ்ட்டு செலக்டரோட கண்டிஷன் என்ன, ரெண்டு ஃபீல்டு பர்பெண்டிகுலராக இருக்கணும். நம்ம ஏற்கனவே என்ன படம் பார்த்தோம், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்டு பார்ட்டிகல் வருதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டில் என்டர் ஆகும்போது எப்படி அது உள்ள ஃபீல்டில் டிஃப்ளெக்ட் ஆகும், டவுன்வேர்டில். என்னது, எலக்ட்ரிக் ஃபோர்ஸு. அதே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டில், இன்வெர்ட்ஸில் உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டில் என்டர் ஆகுதுன்னா எப்படி டிஃப்ளெக்ட் ஆகும், அப்வேர்டு. இது மேக்னெட்டிக் ஃபீல்ஸ், இது அப்வேர்டு, இது டவுன்வேர்டு. இதை நம்ம குறித்து வச்சுக்கணும், அப்போ தான் இங்கே ஐடியா புரியும், ரைட். இப்போ ரெண்டு ஃபீல்டுமே ஒன்று கொண்டு எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது. சப்போஸ் ரெண்டு ஃபீல்டுமே ஒரு இதுக்குள்ளே என்டர் ஆகிற சார்ஜு பார்ட்டிகள் மேலே ஈக்குவல் ஃபோர்ஸை காமிச்சதுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், ஈக்குவலாக காமிக்குதா. அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா, இக்யூ. இதுக்கு என்ன ஃபார்முலா, பிக்யூவி. கியூ கியூ கேன்சலா, அப்போ வி சீக்குவல் என்னது, இ பை பி. இது நம்ம இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் பேலன்ஸ் ஃபோர்ஸாக வச்சுக்கிட்டோம். ரெண்டு பேருங்க ஈக்குவலாக பேலன்ஸ் ஃபோர்ஸாக வச்சு நம்ம விங்கிற வெலாசிட்டி ஃபார்முலா கண்டுபிடிச்சோம்ல, அந்த வெலாசிட்டிக்கு மூணு விதமாக இப்போ பார்க்க போகிறோம். விங்கிறது என்னது, இந்த கால்குலேட்டட் வெலாசிட்டி. வி டேஸ்னு ஒரு வெலாசிட்டி வைக்க போகிறோம், வி டபுள் டேஸ்னு வைக்க போகிறோம். வி டேஸ்னு என்ன, வியை விட அதிகமாக இருக்குது. வி டபுள் டேஸ்னா, வியை விட கம்மியாக இருக்குது. அப்போ மூணு சான்ஸ் இருக்குது, ஒன்று நம்ம கால்குலேட் பண்ண வெலாசிட்டி, ரெண்டாவது கால்குலேட் பண்ண வெலாசிட்டியை விட அதிகமான வெலாசிட்டி, மூணாவது கால்குலேட் பண்ண வெலாசிட்டியை விட கம்மியான வெலாசிட்டி. இந்த மூணு வெலாசிட்டியில் பார்ட்டிக்கல் இந்த ரெண்டு ஃபீல்டும் பெர்பெண்டிகுலராக இருக்க ரெண்டு ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது என்ன நடக்கும், அதுதான் பார்க்க போகிறோம். சரி, இப்போ ரெண்டு ஃபோர்ஸுமே எப்படி இருக்குது, பேலன்ஸ் ஃபோர்ஸாக. நம்ம ஏற்கனவே ப்ளஸ் ஒன்ல என்ன படிச்சிருப்போம், பேலன்ஸ் ஃபோர்ஸ்னால ஒர்க் பண்ண முடியாது, அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ்னால தான் ஒர்க் பண்ண முடியும்னு படிச்சிருப்போம். இது ரெண்டு பேலன்ஸ் பண்ணி தானே இந்த வெலாசிட்டியை கண்டுபிடிச்சோம். அப்போ இந்த வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் இங்கே என்டர் ஆகுதுன்னா ரெண்டு ஃபோர்ஸும் என்ன ஆகுது, ஒன்று ஒன்று அடிச்சுக்குது. நான் தான் இவன் கீழே எழுப்பேங்கிறான்,
அவனுக்கு ஈக்குவலாக அவன் மேலே அனுப்பிங்கிறான். அப்போ ரெண்டு பேருமே என்ன பண்ண முடியாது, இந்த பார்ட்டிகள் மேலே எதையும் காமிக்க முடியும், ஏன்னா இவனே ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறானே. அப்போ இந்த பார்ட்டிகள் டிஃப்ளெக்ட் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக போவோம், அதுதான் அந்த வெலாசிட்டி செலக்டர். அந்த வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், அந்த சார்ஜ் பார்ட்டிகளோட வெலாசிட்டி இந்த கால்குலேட் வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக இருந்தால் இது டிஃப்ளெக்ட் ஆகாமல் ரெண்டு ஃபீல்ட்னாலையும் டிஃப்ளெக்ட் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிடும். ஓகே, ரெண்டாவது கண்டிஷன் வாங்க. ரெண்டாவது கண்டிஷன்னா இந்த கால்குலேட் வெலாசிட்டியை விட பார்ட்டிகுலர் வெலாசிட்டி எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, பிகியூவி. வெலாசிட்டி அதிகமானால் இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் என்னாகும், அதிகமாகும். ஏன்னா ஃபார்முலா நான் பிகியூவி தானே, அப்போ பிகியூ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அப்வேர்டு. அப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் டாமினேஷன் அதிகமாக இருக்கும், அது பேலன்ஸ் ஃபோர்ஸ் கிடையாது, அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸோட மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. ஏன், வெலாசிட்டி அதிகமாக இருக்குது. கால்குலேட்டட் வெலாசிட்டி வெலாசிட்டி எப்படி இருக்குது, அதிகமாக இருக்குது. அப்போ என்னாகும், அப்வேர்டில் போவோம். ஓகே ரைட். அடுத்து லாஸ்ட்டாக நான் என்ன சொல்ல போகிறேன்னு உங்களுக்கே தெரியும், கால்குலேட் பண்ண வெலாசிட்டியை விட வரப்போட பார்ட்டிகளோட வெலாசிட்டி எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது. அப்போ என்னாகும், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். அப்போ யார் அதிகமாக இருப்பாங்க, எலக்ட்ரிக் ஃபோர்ஸு. அது எப்படி இருக்கும், டவுன்வேர்டில் இருக்கும். அப்போ இது டவுன்வேர்டில் போகும். ஓகேங்களா. அப்போ கால்குலேட் வெலாசிட்டிக்கு என்ன சார் சொல்ல வரீங்க, கால்குலேட் பண்ண வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக எந்த பார்ட்டிகள் வருதோ அந்த ஃபீல்டுக்குள்ளே, அது ரெண்டு ஃபீல்ட்லேயும்னாலையும் டிஃப்ளெக்ட் ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக போயிடும், அதுதான் வெலாசிட்டி செலக்டர். ஓகேங்களா. ஒரு சம்மு இப்போ பார்க்க போகிறோம். என்னது, எ பீம் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இன் எ ரீஜன் ஹேவிங் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் ஸ்ட்ரென்த் 20 விஎம் பவர் மைனஸ் ஒன் அண்டு 0.5 டெஸ்லா அட் ரைட்டாங்கிள் டு த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்க்கு ரெண்டு ஃபீல்டு எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது. வாட் இஸ் த வெலாசிட்டி ஆஃப் எலக்ட்ரான். அப்போ அந்த வெலாசிட்டி செலக்டர் ஃபார்முலா தான். ஓகேங்களா. இப்போ எலக்ட்ரான்ஸ்னு சொல்லாமல் சார்ஜ்டு பார்ட்டிகள்லாம் என்ன போட்டிருப்போம், இக்யூ சீக்குவல் டு பிகியூவின்னு. ஆ, அப்போ என்ன பண்ணும், இக்யூ சீக்குவல் டு பிகியூவி. இங்கே எலக்ட்ரான், ஆனால் என்ன பண்ணுவோம், எலக்ட்ரான் இங்கேயும் எலக்ட்ரான். ஓகே, இப்போ இ கேன்சலா. அப்போ விக்கு என்னது, இ பை பி. இக்கு என்ன, யூனிட் முக்கியம், அது இல்லாமல் ஆர்டர் தானே கொடுத்துருக்காங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வோல்ட் வோல்ட் மீட்டர் பவர் மைனஸ் சொன்னால் அது எலக்ட்ரிக் ஃபீல்டாக தான் இருக்க முடியும். 20 பை இது எவ்வளவு, 0.5 0.5. இப்போ என்ன வரும் ஆன்சரு, 40. சார் எப்படி சார் டக்குன்னு அந்த நேரத்துக்கு என்ன, 20 0.5 ஒரு மாதிரியே இருக்குது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 20 20 by 1 அர்த்தமா, 0.5 1/2. அப்போ 20 by 1 இன்ட்டு 1/2 மேலே போனால் 2 by 1, 40 இப்படி வச்சுக்கலாம். ஓகேங்களா. நல்லா லாபம் வச்சுங்க, ஃபார்முலா ஏமாந்துடாதீங்க, நம்மளுக்கு நல்லா ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுதான் நம்மளை காலம் வரடும். இஇவிசிக்கொல்ட்டு பிஇஆ இல்லை, இஇசிக்கொல்ட்டு பிஇவியா, பிஇவி தான் இங்கே வெலாசிட்டி யாருக்கு தான் வரணும், மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் வரணும், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வி வரக்கூடாது. ஓகேங்களா. அப்படியே உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் சார்ஜ் அட் ரெஸ்ட் அப்படின்னா என்ன ஃபீல்டு மட்டும் தான் வரும், எலக்ட்ரிக் ஃபீல்டு. சார்ஜ் அட் மூவிங்னா என்ன ஃபீல்டு வரும், மேக்னெட்டிக் ஃபீல்டு. இல்லை சார்ஜ் அட் மூவிங், மூவிங்னா என்ன வரும், சம் வெலாசிட்டி. அந்த மாதிரி ஷார்ட்கட் ஐடியாவை வச்சுக்கலாம். அப்போ வெலாசிட்டி சார்ஜ் பார்ட்டிகள் மூவிங்கில் இருந்தால் தானே மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும், அதான் வெலாசிட்டி இங்கே இருக்குது. ஆனால் சார்ஜ் பார்ட்டிகள் ரெஸ்ட்டில் இருந்தாலே வரும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும்ல, அப்போ அதுக்கு வெலாசிட்டி தேவையில்லை. அது மாதிரி வச்சுங்க. ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.